ஹாய் எவ்ரிவன், ஷிஃப்ட் டிசைர் வந்து ஜென்ரல் சர்வீஸ்க்காக என்கிட்ட வந்திருந்து. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் வந்து வெஹிக்கிளை வந்து ஸ்கேன் பண்ணோம், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ட்ரபிள் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸ்கேன் பண்ணப்போ எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, எல்லாம் கிளியராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வெஹிக்கிளை வந்து கம்ப்ளீட்டாக லிஃப்ட் பண்ணோம் ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ட்ரைன் நட் வந்து ஒரு ட்ராக் செட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ட்ராக்ஸ் கீ வச்சு தான் நம்ம அதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் ட்ராக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணதுமே ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணோம். நீங்கள் இந்த ஆயிலோடைய கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இதுக்கு மேலே போச்சுன்னா ஆயில் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஆயில் ட்ரைன் பண்ணதும் அந்த ட்ரைன் நட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் ஆயிலையும் அவங்க ட்ரைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 ப்ளஸ் ரன் ஆயிருந்து, அதே மாதிரி இது வந்து ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆனதுனால நாங்கள் வந்து ட்ரைன் பண்ணோம். இந்த கூலண்ட் பார்க்க நல்லா தானே இருக்குது, அப்புறம் ஏன் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு ஒரு டவுட் இருக்கும். இதை பற்றின ஃபில் வீடியோ எங்களோட யூடியூப் சேனலில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டயர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ரிமூவ் பண்ணி பிரேக்ஸ் எல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் ரோட்டர்ஸ், கேலிபர் பின்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, அப்புறம் பிரேக் பேட்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த பிரேக் பேட்ஸ் பார்த்து பாருங்கள், நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ரீசெண்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருந்ததுனால அது அவ்வளோ சீக்கிரமாக டேமேஜ் ஆகலை. ஸோ இது நல்ல கண்டிஷன் தான். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம். அது செக் பண்ணி பார்த்தப்போ அது கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகலை, இது ஒரு மீடியம் ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. ஸோ இதை நாங்கள் ஏர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு திரும்ப அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கேபின் ஃபில்டர் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம். கேபின் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்து டேஷ்போர்டில் அந்த செட்டில் தான் இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் பாருங்கள், அந்த கேபின் ஃபில்டருடைய கண்டிஷன் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்டான ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ புது கேபின் ஃபில்டரை வந்து அதில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டரை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணோம். பழைய ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஆயில் ஃபில்டரை வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ பாஷோடைய புது ஆயில் ஃபில்டர் தான் அதில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆயில் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து ஒரு ஓவரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா சர்வீஸுக்குமே நம்ம அந்த ஓவரிங் சேஞ்ச் பண்ணோம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து லீக் ஆகும். ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதான் பார்த்துக்கோங்க பழைய ஆயில் ஃபில்டர் அண்ட் இந்த புது ஆயில் ஃபில்டரை வந்து நம்ம அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து மேக்ஸிமம் ஹேண்ட் டைட் வச்சு நம்ம அதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ராட்சட் போட்டு கம்ப்ளீட்டாக ஃபில் டைட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இனி வந்து நம்ம டீசல் ஃபில்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த டீசல் ஃபில்டர் பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ண முடியும். அதே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் லைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கிளிப்ஸ் இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது வரும். ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதில் டீசல் ஹோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹோஸ் அந்த ஃபில்டரில் வந்து கனெக்ட் ஆகும். இந்த 3 ஹோஸையுமே நம்ம இந்த ஹோஸ் பிளையர்ஸ் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ 1 பை 1 எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டருக்கு பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஒரு சென்சார் வரும், அதையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹோஸ் டீசல் ஹோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இதான் ஷிஃப்டோடைய டீசல் ஃபில்டர். ஸோ இதை நம்ம ஒரு ஃபஸ்ட் நாங்கள் ஒரு விரிஞ்சு வச்சு தான் நாங்கள் லூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இதை நாங்கள் ஹேண்ட் டைட்லேயே நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ டீசல் ஃபில்டர் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்து பாருங்கள், கம்ப்ளீட்டாக பிளாக்ட் ஆகிடுச்சு. ஒரு 50,000 ப்ளஸ் இது வந்து ரன் ஆகிடுச்சு. ஸோ இது இப்போ மாற்றக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறனால நம்ம புது இது மாற்றுறோம். ஸோ இதை நீங்கள் பாருங்கள், பழைய ஃபியூல் ஃபில்டரும் புது ஃபியூல் ஃபில்டரும் தான். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக்டாக இருக்கும், அதே இது இதில் பார்த்து பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. ஸோ இது பிளாக்டாக இருந்துச்சுன்னா ப்ராப்பராக உங்களுக்கு ஃபியூல் உள்ளே போகாது. ஸோ ஃபியூல் ஃபில்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இதுலேயுமே ஒரு ஓவரிங் உங்களுக்கு வரும், அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு டீசல் லீக் ஆகாது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிஞ்சு வச்சு மேக்ஸிமம் டைட் நம்ம அதில் பண்ணிவிட்டு நம்ம இதை வெஹிக்கிளில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லா லைன்ஸில் சென்சார் லைன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பேட்டரியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கேஸ்டர் ஆயில் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து இந்த வெஹிக்கிளில் டாப்அப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒன்ஸ் ஆயில் டாப்அப் பண்ணி முடிஞ்சதுமே இந்த லாஸ்ட்டாக இந்த கூலண்ட் ஆயிலையும் நாங்கள் டாப்அப் பண்ணி மொத்த ஒர்க்குமே நாங்கள் முடிச்சிட்டோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் எங்களுடைய சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஃபாலோஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் விசிட் சிஜே மோட்டோ கேர் ஃபார் யுவர் கார் சர்வீஸ். தேங்க்யூ.